ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய அத்தனை ரோடுகளை இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்க அத்தனை ரோடுகளையும் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறான். என்ன 4 வழிச்சாலை 8 வழிச்சாலை 10 வழிச்சாலைன்னு போகிறான், எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. அது மக்களுக்கு எந்த அளவில் நன்மை கொடுக்குதுன்னு நமக்கும் புரியலை. திடீர்னு பார்த்தா அப்படிப்பட்ட சாலைகளை எடுத்துக்கிட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு சுங்கச்சாவடி. அந்த சுங்கச்சாவடியில் பார்த்தீங்கன்னா கட்டண வசூல், திடீர்னு கட்டண வசூல் பார்த்து 1 மடங்குலேருந்து 2 மடங்காகுது 3 மடங்காகுது. சாதாரணமாக நம்ம வந்து போயிட்டு வந்தால் கூட இன்றைக்கி சுங்கச்சாவடி நம்ம பயணம் செய்கிற காசை காட்டிலையும் சுங்கச்சாவடியுடைய கட்டணம் என்பது அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து 2-வீலரில் போகிறோம், 4-வீலரில் போகிறோம், அதுக்காக சுங்கச்சாவடி வசூல் பண்ணியிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நடந்து போகிறதுக்கே நீங்கள் வந்து இதுக்கு இன்றைக்கி நான் தான் பாறை போட்டேன், அதனால எனக்கு நீங்கள் பணம் கட்டணும்னு சொல்லி பணம் வசூல் பண்ணுகிற சூழ்நிலை என்பது ஏற்பட்டுவிடும். இந்த அரசு உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய அரசு. ஹிட்லருடைய ஆட்சியில் எப்படி கோயபல்ஸ் எப்படி ஊடகங்களை கையாண்டு ஒரு பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி அதை எப்படி உண்மையாக மாற்றணும்னு நினச்சாரோ அதே போன்ற சம்பவங்கள் வந்து இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. இந்த பத்திரிகைகளையோ இல்லை வீடியோ டிவிகளையோ பார்க்குற செய்திகள் எல்லாமே உள்ளூரில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்தால் கூட முழுக்க முழுக்க டெல்லியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தான் வந்து ஒளிபரப்பி கொண்டிருக்காங்க. ஊடகத்துறையினுடைய முழுக்க முழுக்க எல்லாமே அவருடைய மோடியுடைய ஜால்ராக்கள் போல் மாறி இருக்குங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆர்எஸ்எஸ் பின்னணியிலேருந்து அவர் மோடி செயல்படுகிறாருங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. இன்றைக்கி இந்தியாவில் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்துங்கிறது 370 அந்த 35A அப்படிங்கக்கூடிய அந்த சட்டங்கிறது முழுக்க முழுக்க வந்து நீக்கப்பட்டு இங்கிருந்து வேற ஒருத்தங்களை காஷ்மீரில் குடியேற்றத்துக்காக அந்த மூன்று ஒன்றியங்களாக பிரித்த அந்த ஒரு சம்பவங்கிறது எப்படி பார்க்கலான்னா, இன்றைக்கி வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையோடு கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஈரான் ஈராக்கு இப்படியெல்லாம் இஸ்லாமியர்கள் நாடுகளாக இருந்தாலும் கூட பாலஸ்தீனத்துக்கு குரல் கொடுக்கறதுக்கு எந்த நாடுகளும் முன் வராத மாதிரியே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த காஷ்மீர் மக்கள் படக்கூடிய துன்பங்கள் துயரங்களை வந்து யாருமே கண்டுகொள்ளாத ஒரு சூழலில் தான் இருக்குது. இதுதான் இந்திய நாட்டின் ஜனநாயகம். மீண்டும் மோடிக்கு நாம் வந்து அப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தோம்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் முகம்தான் இதாகும். இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா மக்களை பாதுகாப்பதாக குறிப்பாக சிறுபான்மை மக்கள் நலனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறது. அது என்ன என்ற உண்மையை நாம் கண்டறிய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இவருடைய ஆட்சி காலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக இவர் செய்த சாதனை பட்டியல் என்று சொல்கிறார்கள், அது ஒரு வேதனை பட்டியல். அந்த பட்டியலில் குறிப்பாக சொல்ல வேண்டியது அவர்கள் கல்வி உதவித்தொகையை மறுத்தது. ஏன்னா சிறுபான்மை பகுதியிலே அவங்க கல்வி கேட்குறது ரொம்ப குறைச்சல், அவங்க கல்வியில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் கல்வி உதவித்தொகை என்பது கொடுக்க வேண்டும் என்று ராஜேந்திர சச்சார் கமிட்டியும் ரெங்கநாத் மிஸ்ரா அவர்களுடைய கமிட்டியும் பரிந்துரை பண்ணதை காங்கிரஸ் சர்க்கார் ஓரளவு அறிவு அமல்படுத்திய சூழ்நிலையில் இவர்கள் வந்த முன்னாடி அந்த இதை நிறுத்திட்டாங்க, கல்வி உதவித்தொகை நிறுத்திட்டாங்க. மேல்கல்விக்கு பயிலுற ஆசாத் உதவித்தொகை என்ற மேல்கல்வி படிக்கிறதற்கான உதவித்தொகையும் இந்த அரசால் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதான் அடிப்படை அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நொறுக்கிற அந்த அமைப்பு. பாபர் மசூதி இடித்த வரலாறு நம்ம பார்த்தோம், அது இன்றைக்கி சூழ்நிலை மாறி வேறு மாதிரி இன்றைக்கி இந்துக்கள் கையில் கொண்டு வந்து ஒப்படைக்கக்கூடிய ஏற்பாடை பிரதமரை செஞ்சுருக்கார். நேரடியாக ஒரு பிரதமர் நேரடியாக எல்லாத்துக்கான பிரதமர் இந்துக்களுடைய கோயிலை திறக்கிறதுலையே அதில் வழிபாடு செய்வதிலையும் முன்னிட்டுருக்காரு. அடுத்து வாதாபி மசூதி, அடுத்து வந்து நம்ம கிருஷ்ணர் பிறந்த இடமான அந்த கிருஷ்ணர் பிறந்த இடத்துல அங்கே பிரச்சனை பண்ணக்கூடிய ஏற்பாடு. இப்படி ஒவ்வொரு பகுதியாக மசூதிகளை இடிப்பது, அவருடைய தொழுகை ஸ்தலங்களை பறிப்பது என்ற அந்த உரிமையையும் எடுக்கிறாங்க. திண்டுக்கல் பகுதியில் அவங்க தோல் தொழிலில் தான் அவங்க வாழ்க்கை நடத்தி கொண்டு இருந்தார்கள், தோல் பதனிடும் தொழில். இன்று அந்த தோல் பதவியிடும் தொழில் இன்று பன்மடங்கு சீரழிந்து அதுக்கு மேலும் மேலும் வரியை போட்டு இன்றைக்கு 17% அவர்கள் வரி கட்டினால்தான் இந்த தோலை உற்பத்தி பண்ணோம்னா அவங்க எப்படி தோலை வாங்கி அதை பதப்படுத்தி தொழிலாளர்களுக்கு கூலி கொடுத்து சர்வதேச மார்க்கெட்டில் வந்து அதை கொண்டு போய் வித்துட்டு வர்றதுக்குள்ளே இவங்களுக்கு 17% வரி கட்டினா அவங்க தொழில் நடத்த முடியல, இன்று முடங்கி போய் கிடக்கிறார்கள். இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டியது அனைவருடைய கடமை.
இந்திய நாட்டிற்கு ஒரு நல்ல காலம் பிறக்கிறது என்று குடுகுடுப்பைக்காரர் போல அவர் சோசியம் சொன்னார். ஆனால் பொறுப்புக்கு வந்ததற்கு பின்னால்தான் இவர் எவ்வளவு மோசடித்தனமாக ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு புரிய ஆரம்பித்தது. குறிப்பாக ஒரு அரசு மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் நாட்டு மக்களுடைய நலன், வேலைவாய்ப்பு, விலைவாசிகளை குறைப்பது, மக்களுடைய சேமநல திட்டங்களை செயல்படுத்துவது என்ற அடிப்படையிலே தான் பட்ஜெட்டு இருக்க வேண்டும். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த 10 ஆண்டு கால பட்ஜெட்டினுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் அவர் யாருனுடைய நலனுக்காக ஆட்சி செய்திருக்கிறார், பட்ஜெட்டு போடுகிறார் என்பது தெல்ல தெளிவாக தரும். ஆனால் மோடி அரசு என்ன செய்தது என்றால் வேலை வாய்ப்பை கொடுக்கவில்லை, இளைஞர்களுக்கு வேலையை கொடுக்கவில்லை. அதற்கு மாறாக அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், மத்திய அரசாங்கத்திலே ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள், அதுதான் காலி பணியிடம் என்று சொல்வது, அது வேலை பார்ப்போம், வேலையில் அமர்த்துவார்கள், வேலை முடிஞ்சுனாங்க ரிட்டையர் ஆகிட்டா, அந்த காலி இடங்களை இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், 5 ஆண்டு அந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் அந்த பணியிடங்களை ஒழித்து விடுவது, அதுக்கு ஒரு அரசாணை போட்டு அந்த பணியிடங்களை ஒழித்து விடுவது. அப்போ மத்திய அரசுல காலி பணியிடங்கள் இல்லை. இந்த அரசாங்கம் மீண்டும் வந்தால் நாடு சுடுகாடாகும், மக்களை மோத விடுவார்கள், ஒருவருக்கொருவர் அடித்து கொள்ள வைப்பார்கள். எனவே நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்று அனைவருமே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மோடி அரசாங்கத்தை இந்த தேர்தலில் தூக்கி எறிவதுதான் இந்திய மக்கள் ஒவ்வொருவருடைய கடமை. மோடி ஏன் வரக்கூடாது? ஆசிபாங்கிற 8 வயது சிறுமியினுடைய ஆன்மா இந்திய நாட்டை மன்னிக்காது, அதனால் கட்டாயம் மோடி வரக்கூடாது. ஆசிபா மட்டுமா, குறிப்பாக வந்து இந்திய நாட்டில் உலகமே வந்து நம்ம நாட்டை பார்த்து காரி துப்புற மாதிரி பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக வாழக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இந்தியா கடைசி இடத்துக்கு போயிருக்குது. இப்போ பெண்கள் குழந்தைகள் இந்த நாட்டில் பாதுகாப்பாக வாழலை அப்படிங்கிறது இந்த 10 ஆண்டு காலத்தினுடைய புள்ளி விவரங்களுடைய கணக்கு. எனவே கட்டாயம் மோடி வரக்கூடாது. மோடி மட்டுமல்ல, இனிமேல் இந்தியாவை பிளவுபடுத்துகிற, மத ரீதியாக சாதிய ரீதியாக இந்தியாவை பிளவுபடுத்துகிற எந்த சக்தியும் இனிமேல் இந்தியாவில் தலை தூக்க முடியாதுன்ற அளவுக்கு இந்திய நாட்டு மக்கள் கட்டாயம் பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கட்டாயம் மோடி வரமாட்டார். பாஜகவினர் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்று குதியாட்டம் போடுகிறார்கள். ஆனால் 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டை பாதாளத்தில் தள்ளி இந்திய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்த மோடி மீண்டும் வரக்கூடாது. ஏன் மோடி வரக்கூடாது என்று சொல்கிறோம் என்றால், ஏதோ ஒரு தனி மனிதர் அல்ல, மோடி என்பது ஒரு தனி மனிதர் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அவர் சார்ந்திருக்கிற பாஜக கூட ஒரு கட்சி அல்ல, அது ஆர்எஸ்எஸ் என்கிற பாசிச பாணி, அரை பாசிச அரை இராணுவ அமைப்பினுடைய ஒரு அரசியல் முகம்தான் பாஜக என்பது. அதனுடைய பிரதிநிதியாகத்தான் மோடி கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவை ஆண்டு வந்திருக்கிறார். இந்த கூட்டணி என்பது பாஜக கூட்டணி என்பதை விட அது ஒரு கார்ப்பரேட் காவி கூட்டணி தான் மோடியினுடைய ஆட்சி என்பது. இதை தாண்டி இந்த 10 ஆண்டுகளில் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் சாசன வரைவு குழுவினுடைய தலைவராக இருந்து உருவாக்கிய அரசியல் சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட அனைத்து அரசியல் சாசன அமைப்புகளையும் நாசம் செய்திருக்கிறார்கள். நீதித்துறை உட்பட, ரிசர்வ் பேங்க் உட்பட, தேர்தல் ஆணையம் உட்பட, மத்திய புலனாய்வு அமைப்புகள் உட்பட, அந்த ஈடி என்ன பாடுபடுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுபோல் அரசியல் சாசன அமைப்புகளை தள்ளியது மட்டுமல்ல, கூட்டாட்சி என்பது தான் இந்தியாவினுடைய அடிப்படையான பண்பு. அதை வந்து மத்திய மாநில உறவுகள் குறித்து நீண்ட நெடிய விவாதங்கள் நடைபெற்று வந்திருக்கின்றன. குறிப்பாக திராவிட இயக்கமும் பொது உடைமை இயக்கமும் மாநிலங்களினுடைய உரிமைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கின்றன. மொழி வழி மாநிலங்கள் என்கிற முழக்கத்தை முதலில் முன்வைத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். அந்த மொழி வழி மாநிலங்கள் அமைந்ததால் தான் இந்தியாவுடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இவர்கள் மாநிலம் என்கிற அந்த அமைப்பையே சீர்குலைக்கிறார்கள். அதனால் தான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை யூனியன் பிரதேசங்களாக உடைத்தார்கள். அவர்கள் மீண்டும் வந்தால் தமிழ்நாட்டையும் சுக்கு நூறாக நொறுக்குவார்கள். மொழி வழி மாநிலங்கள் என்பதையே அவர்கள் ஏற்கவில்லை. அதனால் மோடி வரக்கூடாது. ஜிஎஸ்டி வரி என்கிற பெயரிலே கொண்டு வந்து இந்திய மக்களினுடைய இரத்தத்தை உறிந்துகிற மோடி மீண்டும் வரக்கூடாது. பண மதிப்பிழப்பு என்கிற பெயரில் கள்ளப்பணத்தை ஒழிக்கிறோம், கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொல்லி
மக்களிடமிருந்த நல்ல பணத்தை ஒழித்து நம்மை நட்டாற்றில் விட்ட இந்த பாசிச பாணி அரசு மீண்டும் வரக்கூடாது. நாங்கள் எல்லா மொழிகளையும் சமமாக பாவிக்கிறோம் என்பதற்கு பதிலாக இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பில் ஈடுபட்டு தமிழ் உள்ளிட்ட தாய்மொழியை தள்ளி வைக்கிற மோடி மீண்டும் வரக்கூடாது. அதேபோல் எல்லா இடங்களிலும் கோயில்களிலெல்லாம் சென்று கோயில் வந்து காலங்காலமாக இருக்குது, இங்கே போய் ஒவ்வொரு மசூதியாக பார்த்து இங்கே கோயில் இருக்குன்னு சொல்லி அதை இடித்து அயோத்தியில் ஆரம்பித்து அடுத்து ஞானவாபி காசி மதுரா அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. அவர்கள் மசூதிக்குள்ளே கோயிலை தேடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு மண்ணுக்குள்ளே 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய பண்பாட்டை, நாகரிகத்தை, இலக்கியங்களிலே நாம் படித்த அந்த வரலாற்றை அவர்கள் இன்றைக்கு தோண்டி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கீழடியிலே ஒன்றும் இல்லை என்று சொல்லி மண்ணள்ளி போட்டு விட்டு போனது தான் ஒன்றிய அகழ்வாய்வுத்துறை. அதனுடைய தலைவர் தான் மோடி. நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, இதோ ஊழலை ஒழிப்பதற்காகவே இவர் பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்து அவதார புருஷர் போல பேசுகிறார். பிஎம் ஸ்கேர் நிதி ஒன்று போதும் இந்த ஆட்சியினுடைய ஊழலுக்கு ஒட்டுமொத்தமாக பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு கேள்வி முறை கிடையாது. கொரோனாவை விட கொடுமையான ஊழல் கட்சி தான் பாஜக. ரபேல் ஊழலாகட்டும், சமீபத்தில் சிஏஜி வெளிப்படுத்தி இருக்கிற அந்த படுபயங்கரமான ஊழல்களாகட்டும், இப்படி அந்த இன்சூரன்ஸு, ஆயுஷ்மான், பயிர் காப்பீட்டு திட்டம் அத்தனையிலும் கொள்ளையடிக்கிற கட்சி தான் பாஜக. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு பல பொதுத்துறைகளை உருவாக்கினோம், அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிற ஆட்சியாக பாஜக ஆட்சி இருக்கிறது. எனவே அதற்கு முடிவுரை எழுதுகிற காலம் நெருங்கிவிட்டது. மோடி என்கிற தனி மனிதர் அல்ல, ஆர்எஸ்எஸ் என்கிற அமைப்பினால் நடத்தப்படுகிற பாஜக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதன் மூலமாகத்தான், அவர்கள் சொல்கிற அகண்ட பாரத ஆசைக்கு அணை கட்டுவதன் மூலம்தான் எல்லோருக்குமான இந்தியாவை பாதுகாக்க முடியும். எனவே வேண்டாம் மோடி, வேண்டாம் பாஜக, மத்தியில் ஒரு மதச்சார்பற்ற எல்லோருக்குமான ஒரு அரசு அமைய வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுடைய, இந்திய நாட்டு மக்களினுடைய விருப்பமாகவும் விளைவாகவும் இருக்கிறது. பாப்பாவை காலேஜில் சேர்த்துட்டேன், ஃபீஸ் கூட கட்டிட்டேன். அதெல்லாம் சரிதான், மத்த செலவுகளுக்கு அது பிரச்சனை இல்லப்பா. ஆமா சித்தப்பா, காலேஜில் சேர மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய் படிப்புக்கு தேவையான செலவுகளுக்கு அது ரொம்பவே உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஸ் வர ஃப்ரீ. இப்போ நான் சாதாரண பெண் இல்ல, புதுமை பெண். நாங்க மட்டும் என்ன, இப்போ பசங்களுக்கும் 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு நம்ம முதல்வர் ஐயா. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.